எடுத்துட்டோம்னா அதில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேமரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கேமராவை நம்ம எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கேமராவை எப்படி எப்படியெல்லாம் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசியாக இருப்பாருங்க. ஸோ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல எல்லோரும் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது என்னடா இப்படி எடுத்துருமே, கொஞ்சம் ஒரு நல்லா எடுத்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான டிப் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் என்னடா இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த டிப் பார்த்திங்கன்னா சூப்பரான டிப். அதாவது கிளாரிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா உங்களோட கேமராவை தொடங்க. உங்களோட கேமராவை நீங்கள் எங்கெல்லாம் படம் வைப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபோனை கீழே வைக்கும்போது கீழே டஸ்ட் போடும், பாக்கெட்டில் வைக்கும்போது உள்ளே இருக்கிற புழுதி போடும். ஸோ இந்த மாதிரி பல டஸ்ட் உங்களோட கேமராவில் தான் முதல்ல போடும். அதனால் உங்களோட கேமராவும் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத், அதாவது ஏதாச்சும் ஒரு காட்டன்லாம் ஏதாச்சும் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத், இந்த கண்ணாடி வாங்குவதெல்லாம் ஒரு கிளாத் கொடுப்பாங்கல்ல, அந்த கிளாத்தை வச்சு தொடங்க. உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களோட ஃபோனோட ஒரிஜினல் குவாலிட்டி என்ன அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை எடுப்போம், கையில் பிடிப்போம், எடுத்துருவோம், அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது பலது இருக்குது. இப்போ ரொம்ப அவசரமான சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் டக்குனு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நேச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபோனில் எவ்வளோ லென்சஸ் இருக்குது, அதாவது மேக்ரோ இருக்குது, அல்ட்ராவைட் இருக்குது, டெப்த் இருக்குது, டெலிஃபோட்டோ இருக்குது, இந்த மாதிரி பல லென்ஸ் இப்போலாம் வந்துருச்சு. அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் போச்சு என்ன ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக எடுக்கிறத விட மேக்ரோவில் எடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். போர்ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி லென்சஸை மாற்றுங்க. ஒரு சீனரி எடுக்கிறீங்களா அல்ட்ரா ஒயிலில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஏரியாவை நீங்கள் சிங்கிள் டைமில் கவர் பண்ணலாம். அதனால் அல்ட்ரா ஒயிட், மேக்ரோ, டெலிஃபோட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது ஜூம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே பிரேக் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பக்கத்தில் போகலாம். இப்போ இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேஸ்ட், நீங்கள் பக்கத்தில் போய் எடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலான ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு மற்றதும் உங்களுக்கு தெரியாததுனால இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிளாரிட்டி கம்மியாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாரிட்டி கம்மியாக தான் செய்யும். ஆனால் சரௌண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால் ஜூம் பண்ணி எடுக்கிறத முதல்ல விடுங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லென்சஸை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு மோஷன் எடுப்போம். பலூன் உடையிறது எடுத்துக்கலாம், யாராவது ஜம்ப் பண்ண சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஏரில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது சொல்லலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு பெட் அனிமலை ஓடும்போது அதை எடுக்கிறதா இருக்கலாம். இப்படி நம்ம எடுக்கும்போது அது நல்லாவே ஷேக்காக தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம யாராவது ஜம்ப் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க மேலே ஜம்ப் பண்ணும்போது நம்ம ஷட்டரை ப்ரெஸ் பண்ணுவோம், ஆனால் அவங்க கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃபோட்டோவே எடுக்கும். பஸ்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோஷன் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது நமக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்தோம். நீங்கள் இதை எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே உங்களோட ஷட்டர் பட்டனை அமுத்தி பிடிங்க. அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா எல்லா மோஷனும் உங்களுக்கு கேப்சர் ஆகும். உங்களோட ஃபோன் பழசா புதுசா அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ நேரம் அது கேப்சர் ஆகுது அப்படிங்கிறது அது கம்மியாகவும் எச்சாகும். அதனால் ஒவ்வொரு ஃபோனில் கம்மி நேரம் அதிக நேரம் அப்படிங்கிறது அது மாறி மாறி இருக்கும். பழைய ஃபோன் எடுத்துனீங்க அப்படின்னா கம்மி ஃபோட்டோஸ் தான் அது நிறைய எடுக்கும். புது ஃபோன் எடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவு நிறைய ஃபோட்டோஸே அதை எடுக்கும். அதனால் உங்களோட ஃபோனில் சும்மா ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. அதாவது அமுத்தி பிடிச்சிட்டு எவ்வளோ ஃபோட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பர் தெரியும். எவ்வளோ ஃபோட்டோ அதை எடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ பலூன் உடைக்கிறாங்க அப்படின்னா, பலூன் அவங்க உடைக்கிற அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷட்டர் பண்ணி அமுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள உடைக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பஸ்ட் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணால் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோஷனை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் கையில் ஃபோன் எடுப்போம், நம்ம ஏதாச்சும் வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி அப்படியே இப்படி வெர்டிகலாக வச்சு எடுத்துருவோம். அப்படி எடுக்கிறது தப்பு கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்களை நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி எடுக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க தூரத்தில் இருப்பாங்க, அவங்கள வெர்டிகலாக நீங்கள் உங்களோட ஃபோனை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிரவுண்டும் ஸ்கையுமே பாதி இடத்த பிடிச்சிருமா, அப்போ நீங்கள் இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். அதனால் ஹரிசான்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சரௌண்டிங்கோட ஆம்பியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களோட ஃபோட்டோவில் அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் அதிகமாக கேப்சர் ஆகும். ஸோ அடுத்து கடைசி டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம ஒரே ஆங்கிள் எடுப்போம், நம்ம கைக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிட்டு எடுத்துவோம். அது தப்பு கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறத எடுக்கிறது அது பார்த்தீங்கன்னா எஃபிவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேம்லலாம் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, அதாவது அந்த கேரக்டர் என்ன பார்க்குதோ அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அந்த கேரக்டர் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் முன்னாடி வச்சு எடுக்கிறது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ இப்போ இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் அந்த எஃபிவி வியூவில்
அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு ஒரு ஐ கேச்சிங்கே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்டில் நிற்க வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபோனை கீழே வச்சு எடுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சுக்கலாம், அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆங்கிளே மாற்றலாம். அவங்கள முன்னாடி பார்க்க வச்சுட்டு நீங்கள் கேமரா எடுத்து லெஃப்ட்டுக்கு போனால் ரைட்டுக்கு போனால் இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோட அந்த ஒரு ஃபீல் இன்னுமே வச்சு ஆகும். ஸோ அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதையே நீங்கள் அந்த ஆம்பியன்ஸுக்கு கொண்டு வரணும், அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோனை கீழே வச்சு எடுங்க. கீழே வச்சு எடுக்கிறது அப்படின்னா நார்மலாக வைக்கிறது கிடையாது, உங்களோட ஃபோனோட கேமரா கீழே படுற மாதிரி தரையில் படுற மாதிரி நீங்கள் வைங்க. உங்களோட ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாத மாதிரி கல் இல்லாத இடத்துலலாம் பார்த்து வைங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட கிரவுண்டும் கேப்சராகவும் உங்களோட சப்ஜெக்டும் மேலே இருக்கிறதுனால அந்த இடத்துல உள்ளிருந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆங்கிளாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் மேக்ரோ இப்படி கையில் வச்சுட்டு எடுப்பாங்க, நீங்கள் கீழே வச்சு எடுக்கும்போது இன்னொரு ஆங்கிள் கிடச்ச மாதிரி ஆகும். அதனால் இதை ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளுக்கு டேக் பண்ணுங்கள். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். அதனால் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ ஒருபடி எச்சா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட் என்ன ஸ்டிக் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடி. ஸோ மறக்காமல் நம்மளை டேக் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்தது நான் விட்டுறேன். அது வரைக்கும் பை.